கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கான வீடியோ பார்ப்போம். ஸோ டயர் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை கட்ட போகிறேன். அது முன்னாடி டயர் நம்ம டயர் நல்லா இருக்கா இல்லை போயிச்சா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனு சொல்லி பார்க்கலாம். இந்த ஏர் மார்க் இருக்குல்ல, ஸோ இந்த ஏர் மார்க் வந்து த்ரெட் வியர் இண்டிகேட்டர் அப்படின்னுவாங்க, த்ரெட் வியர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் மார்க் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பம்ப் இருக்கும் டயரில். ஸோ அதை நான் இப்போ காட்டுறேன். டயரில் பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த பம்ப் எப்போ வந்து சர்ஃபேஸோட ஒட்டுதோ அப்போ வந்து நம்ம டயர் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அப்போ வந்து நம்ம டயர் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அது வரைக்கும் டயர் ரீப்ளேஸ் பண்ண தேவையில்ல. சில பேர் வந்து அது முடிஞ்சோடனையும் டயரை ஓட்ட வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். சில பேர் அந்த த்ரெட்டு முடிஞ்சோடனே ஓட்டிகிட்ருப்பாங்க. அப்படி ஓட்டக்கூடாது, அது வந்து ரிஸ்க்காக போய் முடியும். இப்போ த்ரெட்டு போயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணோடனே நம்ம எத்தனை இன்ச் டயர் ஆகிறோம் அப்படின்றது மேனட்ரி. இந்த டயரில் 18 போட்டுருக்கு பாருங்கள். இது வந்து நம்மளோட பழைய டயர்லேயே போட்டிருக்கோம். ஸோ நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர்எல்ஸ் அப்படி இல்லைனா ரிம்மில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1.80x18 போட்டிருக்கு, அதாவது இது 18 இன்ச் வீல் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு ரிம்மில். அதை பற்றி வந்து நம்ம டயர் வாங்கிக்கலாம். அப்புறம் 2.75 போட்டிருக்கு பாருங்கள் ஃப்ரண்ட்டில். இது 2.75 போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா இந்த டயரோட வித்தை வந்து மென்ஷன் பண்ணுறது. வித்துன்றது இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு தான் வந்து வித்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறது தான் இது. சில டயரில் வந்து 100 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, 100x60 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதை வந்து நான் இதுக்கு அடுத்து இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைப்பில் இருக்க டயரை பார்த்துருவோம். பக்கத்தில் ஒரு கோட் இருக்குல்ல, ஸோ இதை வந்து பயஸ் காண்டி இண்டிகேட்டர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 6 இன்ச் அப்படின்னா ரேடியல். 31 போட்டிருப்பாருங்க. இது வந்து லோட் இண்டெக்ஸ் அப்படின்வாங்க, எவ்வளோ வெயிட் வந்து இது தாக்கு பிடிக்கும் அப்படின்றது. 42ன்றது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 kg வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இந்த வெயிட் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, வண்டியோட ஓவரால் வெயிட் வச்சுப்பாங்க. சென்டர் ஆஃப் வெயிட் எந்த இடத்துல வண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாங்க. ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிடுவாங்க ஃபேக்ட்ரியில். ஸோ அதோட இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட் வெயிட்டில் வந்து ஒரு 80 kg தான் வந்து வரும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் இந்த டயருக்கு 80 kg லோடு வருதுன்னா இங்கே 150 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்து தான் ஆகணும். பி அப்படின்றது வந்து ஸ்பீடை இண்டிகேட் பண்ணும். இந்த பீன்றதை வச்சு 150 kmph வரைக்கும் போகலாம். ஸோ அதை தாண்டி போகிறது வந்து டேஞ்சரஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு நம்பரில் ஒவ்வொரு பேரில் வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 250 kmph போகிற வண்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ZR அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக கம்யூட்டிங் வண்டியில் பி தான் போட்டிருக்கோம். அடுத்து இது பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் அப்படின்னு போட்டிருக்கு, வந்து ஃப்ரண்ட் டயர். இதே ரியர் டயரில் ரியர்னு எழுதியிருக்கோம். இன்சைடு ஆரம் மார்க் இருக்குல்ல, இது வந்து ஒன் டைரக்ஷனல் டயர். ஆல்ஸ் வந்து யூனி டைரக்ஷனல் டயர் அப்படின்னுவாங்க. ஒரு டைரக்ஷனில் மட்டும் இது சுற்றணும். இப்போ இது இந்த சைடு தான் சுற்றணும். இந்த சைடு ஏன் சுற்றணும், பின் சைடு சுற்றக்கூடாதுன்னா இந்த சைடு தான் வந்து த்ரெட்டு கரெக்டாக போட்டிருப்பாங்க, தண்ணியும் வந்து கரெக்டாக வெளியே வரும். அந்த சைடு போட்டிங்கன்னா மழை நேரத்தில் வந்து டயர் வந்து சரியாக வேலை செய்யாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 150 kmph அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே 4PR9 போட்டிருக்கல. ஸோ அதாவது 4 ply rating நைலான், அதாவது இங்கே வந்து ஒவ்வொரு லேயர் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த டயரில் 4 layer வந்து ப்ளை வச்சுருக்காங்க, அதான் வந்து ப்ளை லேயர், அதான் வந்து ப்ளை ரேட்டிங். நெக்ஸ்ட் வந்து நைலான் போட்டிருக்கு வந்து அந்த த்ரெட்டோட பேட்டர்ன் வந்து என்னென்ன ஸ்டீலு நைலான் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் வந்து இது நைலான் மீட் பண்ணது. முன்னாடியே சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து மேக்ஸிமம் லோடு வந்து 150 kg போட்டிருக்காங்க. அட் செக்யூரா ஜூம் F1 போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு மாடல் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. நம்ம என்ன ப்ராண்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா சியட்டில் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு E4 இருக்குல்ல, E4 அப்படின்றது வந்து யூரோ சர்டிஃபைடு. இந்த நம்ம ஹெல்மெட்லலாம் சர்டிஃபைடு பார்ப்போம்ல அந்த மாதிரி, இதில் வந்து E4 அப்படின்னு போட்டுருவாங்க. இது E4ன்றது மோஸ்ட்டாக மோட்டர் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து கொடுக்குற சர்டிஃபைடு யூரோப் சைட்லேருந்து. இது வந்து அதோடய சீரியல் நம்பர். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ISI இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ISIயும் இந்த டயருக்கு இருக்குது. இந்த சைட் போட்டிருக்கல, இது வந்து எந்த பேட்சில் ரெடி பண்ண டயர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அண்ட் வந்து இதை வச்சு வாரண்ட்டியும் க்ளைம் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சி, அதாவது சி பேட்சில் 2021. இது 2021 வந்தது எட்டுன்னு போட்டுருவாங்க பாருங்கள். இது பிராண்டிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எந்த இடத்துல மேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்காங்க. இங்கே 3 போட்டிருக்கல, 3.00 அப்படின்றது வந்து இந்த டயரோட இது. நெக்ஸ்ட்டு இந்த டேஷ் போட்டிருக்க வந்து பயஸ்ன்றது இண்டிகேட் பண்ணுறது.
18 வந்து 18 இன்ச் வீல், இங்கே வந்து டிடபிள்யூஐ வந்து த்ரெட் வியர் இண்டிகேட்டர் இருக்குது. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பம்ப் இருக்கும். 52 அப்படின்றது வந்து லோடோட இண்டெக்ஸு. இது வந்து 200 kg வந்துட்டு தாங்கும், அதாவது 280 kpa கோடில் அந்த இதில் மட்டும் அட் 280 kpa-ல. நெக்ஸ்ட்டு பீன்றது வந்து ஸ்பீட் வேல்யூ, அதாவது 150 kph வரைக்கும் இந்த டயர் வச்சு ஓட்டலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐஎஸ் சர்டிஃபைட், ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு. இது வந்து ஐஎஸ்ஐ சீரியல் நம்பர் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எந்த இடத்துல எந்த இயரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, 2022 எஸ் சீரீஸில். இது வந்து அந்த மந்த்து டேட் அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அதோடய பிராண்டிங். ஃப்ரண்ட்டில் சீட் போட்டதுனால பேக்லேயும் சீட் போட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து மில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வந்து அதோட மாடல், சியட்டில் வர மாடல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மேட் இன் இந்தியான்னு போட்டுருவாங்க, எந்த இடத்துல மேட் பண்ணோம் அப்படின்றது. இந்த மாதிரி டயரில் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி டிடபிள்யூஐ போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 6 PR நைலான் போட்டுருவாங்க. 6 PR-ன்றது 6 ப்ளே ரேட்டிங் நைலான். 6 ப்ளே ரேட்டிங் அப்படின்றப்ப 6 லேயரில் வந்து ப்ளே வச்சுருப்பாங்க. நைலான்றது இதில் வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா, நைலானில் வந்து இதோட ப்ளை வந்து மேக் பண்ணிடுவாங்க. அது வந்து ப்ளை வந்து மொத்தமாக பயஸ் அந்த ரேடியல் அந்த ரெண்டு இது தான் வந்து ப்ளையினுவாங்க. நெக்ஸ்ட் இதில் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஸ்பீடு 150 kmph போடுறாங்க. அப்புறம் இதில் யூரோ சர்டிஃபைட் கொடுத்துருக்காங்களான்னு தெரியலை, பட் நான் பார்த்த வரைக்கும் இதில் காணும் தான் நினைக்கிறேன். ஆனால் ஃப்ரண்ட் டயர் வந்து யூரோ சர்டிஃபைட் இருக்குது. இது பார்ப்போம். இது வந்து ஒரு சியர் டயர், இது ஒரு கம்யூட்டிங் பைக்கோடு தான் போட்டு பாருங்க. டியூப்லெஸ் வண்டியில் தான் வந்து டியூப்லெஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் டயர்லேயே. நெக்ஸ்ட் இதோட மேக்ஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 150 kmph தான். அது மாதிரி இது ஃப்ரண்ட் டயர்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆரம்பர்க்கோட ரொட்டேஷன் ஏரியா போட்டுருக்காங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டைப் இது தான் -17 போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது நம்ம முன்னாடி கட்டின டயரில் வந்து எப்படின்னா அந்த 3 போட்டிருக்காங்க, 2.75 போட்டிருக்காங்களா, அதுலேருந்து 70-90% சைட் வாலோட ஹைட் இருக்கும். பட் ஆனால் இது எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னுவாங்க. இதோட வித்துலேயும் ஹைட்லேயும் மென்ஷன் பண்ணி அதில் ஒரு கால்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் போடுறது தான் இது. இது வந்து இந்த டயரோட வித்தை வந்து மில்லிமீட்டர்ஸில் போட்டிருக்குது. நெக்ஸ்ட் இந்த டேஷ் போட்டிருக்கிறது வந்து பயஸ் ரேடியோன்னு சொன்னி ரெண்டு இருக்கும். லோ ஸ்பீட் பைக்கு கம்யூட்டிங் பைக்கெலாம் வந்து பயஸே போதும், இதே ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ரேடியோ போடணும். ரேடியோ வந்து ஹை ஸ்பீட்ஸ் காண்டி 70 inch டயர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தா எம் ஸ்லாஷ் செயின் போட்டிருக்காங்க. எம் ஸ்லாஷ் செயின்றது வந்து மோட்டர் சைக்கிள் டயர் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது. 46 P அப்படின்றது வந்து பீன்றது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பீடு தான். 46 அப்படின்றது வந்து வெயிட்டு. இது வந்து 170 kg வரைக்கும் இந்த டயரில் வந்து நம்ம இது பண்ணலாம், கேப்பபிள். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு நைலான் மேட் அப்படின்னு சொல்லி நைலான் போட்டிருக்காங்க. கீழே வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திரும்பி பிராண்டிங் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் ஜூம் X3F அப்படின்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி இதிலே பார்த்தீங்கன்னா TWI இருக்கா. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒரு சின்ன பம்ப் இருக்குது பாருங்கள். இந்த பம்ப் வந்து எப்போ ரோடோட அதாவது நீங்கள் ஓட்டும் போது சர்ஃபேஸோட ஒன்றா வருதோ அப்போ வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இது வந்து ISI சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் வந்து 3.00/17 50p போட்டிருக்கு. இது வந்து பின்னாடி வந்து நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் டயர் வாங்கலை, நார்மலாக இருக்க கம்யூட்டிங் பைக் டயர் தான் வாங்கியிருக்கோம். ஸ்போர்ட்ஸில் தான் வந்து அந்த மாதிரி மென்ஷன் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து 3 வந்து வித் இருக்குது அப்படின்னா இதோ சைட் வாலோட ஹைட் வந்து இதில் வந்து 70-90% வந்துருக்கும். அதாவது 70-90% 3லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 50p போட்டிருக்கு பாருங்க. பி வந்து சொன்ன மாதிரியே வந்து 150 kmph வரைக்கும் போகிறோம். 50-ன்றது வந்து 190 kg வரைக்குமே கேப்பபிள் அப்படின்னு சொல்லி அதை போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ISI சர்டிஃபிகேட் இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2022 போட்டிருக்கு 4. அப்புறம் வந்து இங்கே சீன் சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது வந்து பேட்ச்சு. ஸோ இது வந்து எல்லா டயருமே இருக்கும். நெக்ஸ்ட் இதுவுமே வந்து டியூப்லெஸ் தான். ஸோ அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்புறம் சிகெட் பிராண்டிங் வேற இதுவும் மில்லேஜ் அப்படின்னு சொல்லி அதோட மாடல் போட்டிருக்காங்க. இதுலேயுமே TWI இருக்குது. அப்புறம் மேட் இன் இந்தியா. அப்புறம் இதோட டாப் ஸ்பீடு அதாவது மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகலாம் அப்படின்னு இல்லை 6 ப்ளே ரேட்டிங் கொடுத்துருவாங்க. அதாவது எப்பயுமே வந்து ரியர் டயரில் 6 ப்ளே ரேட்டிங் இருக்கும்.
ஆனால் கார்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டயருக்குமே வந்து 4 பிளேயர் ரேட்டிங் தான் இருக்கும். 6 பிளேயர் ரேட்டிங்கிறப்ப இதோட பைக் வந்து 6 இருக்கும். ஃப்ரண்ட்டோட இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2 இருக்கும். அதாவது எப்பயுமே வந்து இது வெயிட்டு தான் அதிகம், வந்து வெயிட் இதில் தான் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும், ஹீட் இதில் தான் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அதனால தான் வந்து இதில் 6 பிளேயர் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு டயர் வாங்கணும். அதாவது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரேடியல் டயர் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஆர் போட்டிருந்துச்சுன்னா அது ரேடியல் டயர். இது டியூப்ல டியூப்லெஸ்ஸானு பார்க்குறதுக்கு, இந்த இடத்துல டியூப்லெஸ்ன்னு எங்கேயாச்சும் டயரில் மென்ஷன் ஆகிருக்கும், இந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா தான் டியூப்லெஸ், டியூப் டயரில் வந்து அது மென்ஷன் ஆகிருக்காது. ஓகே, இதை பார்த்துட்டு போயிட்டு டயர் வாங்குங்க, ஏதோ ஒரு டயர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி மாட்டிடாதீங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம், டயரில் வந்து நிறைய பேர் வந்து இது அப்சைஸ் பண்ணி போடுவாங்க, இல்லைனா டவுன் சைஸ் பண்ணி போடுவாங்க. இப்போ அப்சைஸ் பண்ணி போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜில் கம்ஃபர்ட்டு, அப்புறம் வந்து கான்ஃபிடன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங்காமு, செயின் அதெல்லாம் வந்து உரசும். ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா மட் கார்டில் உரசும், நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபோர்க்கில் உரசும். இதே சப்பையாக போட்டிங்கன்னா, தட் மீன்ஸ் வந்து இதோட நேரோவாக போட்டிங்க அப்படின்னா வண்டியில் வந்து அந்தளவு கான்ஃபிடண்ட் அதெல்லாம் இருக்காது. ஆனால் மைலேஜும் அந்த வண்டியோட டாப் ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு சில பேர் வந்து 18-inch வீல் போட்டால் மைலேஜ் கிடைக்கும் அப்படி அப்படின்ற பேரில் போடுறாங்க. பட் ஆனால் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு காற்று வந்து கொஞ்சோன்னு கம்மியாக இருந்தாலும் காற்று ஃபுல்லாகவே இறங்கிடும், சீக்கிரமே வந்து ஏர் லாக் வந்து ஏர் லாக் ஆகாது. சின்னதாக போட்டிங்கன்னா டயர் வந்து கழட்ட முடியாது. ஸோ இது வந்து என்ன இன்ச் வீலோ அதுக்கேற்ற டயரே போடுங்க. அவ்வளோதாங்க கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற சின்ன மோட்டிவேஷனில் தான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற அடுத்த வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, பை, டேக் கேர், ரே சீஃப்.